ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு லக்ஷே வ்ளாக் தமிழ். இன்னைக்கு விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்லயே எங்க எல்லாரும் ஃபேமிலி நம்பர்ஸோட சேர்ந்து கேம்ப் ஃபயர் பண்ணோம் வித் டின்னரோட. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கேம்ப் ஃபயருக்காக நானும் எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சிலாம் நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணி. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், நாங்கள் கீழே வச்சு பண்ணல. ஏன் கீழே வச்சு பண்ணலனா, நெருப்பெல்லாம் கீழே விடும், கருப்பாக வேற ஆகிடும். அதனால நாங்கள் வந்து அன்னை கூடல வச்சு பண்ணோம். இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடியல, சும்மா சேர் போட்டு வச்சுருக்கோம். இனிமேல் தான் பண்ணணும். நான் டெக்கரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். என் தங்கச்சியை பாருங்கள் எப்படி வந்திருக்கான்னு. செம்மையாக இருக்கா ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் அவளுக்கு. நாங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நானே என் தங்கச்சி எங்கள் அக்காலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து லைட்டெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் இது பண்ணியிருந்தோம். பார்ட்டி வந்து 8:00 தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:00 இருக்கும். அதனால தான் டெக்கரேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிட்டுருக்கோம். இன்னும் யாரும் ட்ரெஸ்ஸும் மாற்றலை. டெக்கரேஷன் பண்ணிவிட்டு எல்லாமே டெக்கரேஷன் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றலான்னு இருக்கோம். என் தங்கச்சி அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டா சீக்கிரமாகவே. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம் எப்போ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆனால் வந்து 8:00 தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் நிறைய வேலை இருக்குங்க எங்களுக்கு. நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம், ட்ரெஸ் மாற்றணும். வேலைலாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணவே இல்லை. நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன் டெக்கரேஷன் பண்ணதுக்கப்புறம். பாருங்கள், பலூன்லாம் ஊதி வச்சுருக்கோம், கட்டணும். என் தங்கச்சி தான் ரொம்ப ஜாலியாக இருக்கா அந்த பலூனை வச்சுட்டு. அந்த பலூன் ஒன்று கொடுத்தோங்க, அதை வச்சு செம்ம ஆட்டம் ஆடினேன். அந்த பலூன் கொடுத்து சொன்னால் பிடிக்கவே இல்லை மேலே கட்டுறதுக்கு. பாருங்கள் எப்படி ஓடி ஓடி விளையாடினப்பானேன். பாருங்கள், நான் சொன்னேன்லங்க ஃபுல்லாக காமிக்கிறேன்னு. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது தாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு. பாருங்க சூப்பராக இருக்குது. அது என்னென்னு தானே பார்க்குறீங்க, தொங்க விட்டுருக்கோன்னு. அது பார்த்தீங்கன்னா வந்து அது நான் சொன்னலங்க ஏதோ தொங்க விட்டுருக்கேன்னு. அது தென்னை மரத்தோட இலங்க. இப்போ நாங்கள் ட்ரெஸ் மாற்றின்னு இருக்கோம், எல்லாருமே ட்ரெஸ் மாற்றிருந்து இப்போ நாங்கள் வந்து பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நாங்கள் 3 பேரும் ரெடி ஆகிட்டோம். எங்களோட என்ட்ரியை பாருங்கள் எப்படி வரும்னு. ஃபஸ்ட்டு என் தங்கச்சி தான் என்ட்ரி ஆகிட்டு வரா உள்ளேருந்து. அதுக்கப்புறமா எங்கள் அக்கா என்ட்ரி ஆகிட்டு வராங்க. இது எங்கள் சித்தி லேப்டாப்ங்க. இங்கே வந்து கேம்ப் ஃபயருக்காக சாங்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. பாருங்கள் எங்கள் தேஜ் வந்து எங்கள் அம்மா மடியில் தூங்கினிருக்கு. அரை தூக்கத்தில் இருக்கு போல். நாங்கள் தான் வீடியோ எடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல், ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு. கேம்ப் ஃபயருக்கு நெருப்பெல்லாம் மூட்டியாச்சுங்க. பார்ட்டியும் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த இருட்டில். அது சுற்றி வர நாங்கள் ஆடின்னு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, சாங்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க போடணும்னு, கேம்ப் ஃபயருக்கு டான்ஸ் ஆடணும்னு.
எல்லா சாங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா படம் சாங்ஸ் தான். நாங்கள் வந்து அது எல்லாமே தூக்கிட்டோம், ஏன்னா காபி ரைட் வந்துடுற போதுன்னு. இப்போ நாங்கள் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம், அது என்ன பார்த்துங்கன்னா ராவணோ ராவணா அந்த ஏதோ ஒரு பாட்டுங்க, அது வரமாட்டேங்குது டக்குன்னு. இப்போ நெருப்பு மூட்டியாச்சு, லைட்டாக தான் இப்போ எரியுது. நல்லா எரியும் போது நாங்கள் கும்பலாக சேர்ந்து ஆடுவோம் டான்ஸு, உங்களுக்கே சிரிப்பாக வந்துடும் பாருங்க. இப்போ டான்ஸ் ஆட போகிறோம் எல்லாருமே சேர்ந்து. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ராவணோ ராவணா அது பார்த்தீங்கன்னா தெலுங்கு சாங்க, அதுக்கு போட போகிறாங்க, இப்போ ஆட போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன சாங் போட்டாங்கன்னா முட்டை பொம்மா சாங் போட்டாங்க பாருங்க. இன்னும் பாட்டியாக போடல, ஆடி இருக்கோம் நாங்கள் பாட்டுங்கன்னு. இப்போ பாட்டு போட்டாச்சு, அந்த ஒரு ஸ்டெப்பு வர்றதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணின்னு இருக்கோம் பாருங்க. நான் என்னென்னவோ டான்ஸ்லாம் ஆடுறேன், இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு டான்ஸ் எல்லாம். இப்போ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு, அங்கே தான் கேம்ப் ஃபயர் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் பனியாகவே இருக்கும், சுற்றி உட்காந்து நல்லா ஒரு இதமாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் நாங்கள் இங்கே பண்ணோம் கேம்ப் ஃபயரு, எங்களுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியே இருந்து ஃபீல் ஆச்சு. செம்மையாக பாடினுக்கோ, இந்த டான்ஸுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணி ஆடணும் பாருங்கள் எப்படி ஆடினு இருக்கோன்னு. என் தங்கச்சிக்கு ஆடே வரல, அவள் ஏதோ ஒரு ஸ்டெப் போட்டுருக்கா. நாங்கள் எல்லாருக்குமே ஆட எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ ஆடி நுறுக்கும் எல்லாமே செம்ம ஜாலியாக போச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நாள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். எல்லா பாட்டுக்குமே செம்மையா இருந்தது, செம்ம என்ஜாய் பண்ண. நானே அக்கா தங்கச்சி என் சின்ன தங்கச்சி எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணோம். டின்னர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சாங்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது சாங்ஸ் கேட்டதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இப்போ வந்து சாங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எடுத்துன்னு வர போயிருக்கோம் எல்லாமே டின்னர்லாம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ டேபிள் எடுத்துன்னு வரோம், டேபிள் எடுத்துன்னு வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டின்னர் தான் இப்போ வைக்க வேண்டியதாக இருக்கும். நாங்கள் எப்படி பண்ணோன்னா ஒரு பஃபே மாதிரி வச்சோம், உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு நாங்களே எடுத்து போட்டோம். எங்க அம்மா எங்க சித்தி தான் ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம். ஃபஸ்ட்டு என் தங்கச்சி தான் வந்தா, ஏன்னா சின்ன பொண்ணுனால நான் அவளை கூப்பிட்டேன். கேட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா எல்லாமே அவளுக்கு கொஞ்சம் கொடுத்தோம். அவள் நல்லா சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னு சொன்னான். லைனாக எல்லாருமே வந்தாங்க, எல்லாருக்குமே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு எல்லாமே, கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க, ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. Thank you.
வந்துடுச்சு அப்பவே. அதுக்கப்புறமா எங்க சித்தி வந்தாங்க, அப்புறமா சித்தப்பா வந்தாங்க, அப்புறமா பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மாலாம் வந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டாங்கன்னா நாங்களும் சாப்பிட்டோம். இப்ப எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. சாப்பிடும் போதுதான் என் தங்கச்சி ரொம்ப அமைதியா இருப்பா. நீங்க சமைச்சதால சொல்றீங்களா? ஓகே ஓகே.